கடந்த 3 வருடங்களுக்கும் மேலாக உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா என்கிற வார்த்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி, அது உலகத்தை எந்த அளவிற்கு பாடாய்படுத்தி விட்டது, படுத்தி கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்த உலகத்தின் செயல்பாடுகளையும் எந்த அளவிற்கு அது வேறு திசையை நோக்கி நகர்த்துகிறது என்பதெல்லாம் நமக்கு ரொம்ப அத்துப்படியான ஒரு விஷயம். இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர், கோடானு கோடி பேர், நம்முடைய குடும்பத்திலும் யாரையாவது நம்ம இழந்திருக்கலாம். கொரோனா ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. பல நாடுகள் இதனால் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கிறது. சொல்லிக்கொட்டே போகலாம். அதாவது இந்த கொரோனாவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் நம்மிடத்தில் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கொரோனாவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு பல நாடுகள் முயன்று கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரிங்கிற இந்த ஆரோக்கியம் சம்மந்தமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள். அதில் நிறைய கருத்துக்கள், அதாவது ஆரோக்கியம் சம்மந்தமான பதிவுகள், அஞ்சரை பெட்டி, அடுத்தது விட்டமின்கள் சம்மந்தமானது, பழங்கள், கொட்டைகள், இப்படி பலவிதமான பதிவுகள் ஆரோக்கியம் சம்மந்தமானதாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது கொரோனா அப்படிங்கிறது எதை பாதிக்குது, உடம்பில் எந்த பகுதி அதிகமாக பாதிக்குதுன்னா அது நுரையீரல். நிறைய பேர் வந்து இந்த சளியினால தான் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க, பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கொரோனாங்கிறது அந்த கிருமி, அது மூச்சு மண்டலத்தை பாதிக்கிறது. அப்போ எந்த மருந்து மூச்சு மண்டலத்தில் சிறப்பாக செயல்படுகிறதோ, அடுத்தது அந்த மூச்சு மண்டலம் சம்பந்தமான அல்லது மூச்சு மண்டலத்துக்கு அடுத்தது வேறு எந்த உறுப்பை அந்த கொரோனா நுண்கிருமி அது பாதிக்கிறதோ, அந்த உறுப்புகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு வலிமையை, சக்தியை கொடுக்கக்கூடிய, அந்த உறுப்புகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது மூச்சு மண்டலத்தில் செயல்படணும், கொரோனா கிருமிகளை அழிக்கணும், அடுத்தது அந்த உறுப்புகளை பலப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு மருந்து ஹோமியோபதியில் இருக்குது. அந்த மருந்தோட பேர் ஸ்பாஞ்சியா டோஸ்டா. ஸ்பாஞ்சியா டோஸ்டா, அதாவது வறுக்கப்பட்ட கடற்பஞ்சு. நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க, கடலில் இருக்கக்கூடிய நிறைய கடற்பஞ்சுகள் காலனி காலனிகளாக இது காணப்படும். அதாவது படத்தில் பார்க்குற ஒரு சின்ன 1 அடி நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல லட்சக்கணக்கான உயிர்கள் ஒன்றா சேர்ந்து தான் அந்த ஒரு பஞ்சை உருவாக்குது. அது வந்து பல நுண்ணுயிர்கள் இணைந்து உருவான ஒரு காலனி, அதுதான் கடற்பஞ்சு. கடலில் காணப்படக்கூடிய அந்த பஞ்சை வறுத்து அதிலிருந்து தயாரிக்கிறது தான் இந்த ஸ்பாஞ்சியா டோஸ்டா அப்படின்னு சொல்கிறது. பவளப்பாறைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, பவளப்பாறைகள், கடற்பஞ்சுகள், பவளப்பாறைகள்லேருந்து கால்சியம் சம்மந்தமான மருந்துகள்லாம் எடுக்கிறாங்க. இந்த ஸ்பாஞ்சியா டோஸ்டாங்கிறது கடற்பஞ்சிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு மருந்து. கடற்பஞ்சை வறுத்து அதன் மூலமாக தயாரிக்கப்படுகிற ஒரு மருந்து ஸ்பாஞ்சியா டோஸ்டா. அதாவது இதனுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா நுரையீரலுடைய அமைப்பும் இந்த கடற்பஞ்சினுடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், கடலுக்குள்ளே தான் இருக்குது. அதேமாதிரி நுரையீரலை பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு உள்ளே பார்த்தீங்கன்னா நீர் திரவங்கள் இருக்கும். ஆபத்தை உண்டு பண்ணாத, இப்போ வந்து ஒரு ஆட்டு கறி ஆட்டை வெட்டும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நுரையீரல் எடுத்து பார்த்திங்கன்னா ஈரப்பசை இருக்கும். அதே மாதிரி கடற்பஞ்சில் பார்த்திங்கன்னா சில சின்ன சின்ன நுண்ணறைகள் இருக்கும். அதே மாதிரியே கேபிலரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன டியூப்ஸ் எல்லாம் அந்த நுரையீரலில் இருக்கும். கடற்பஞ்சையும் பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்குனிங்கன்னா அப்படியே ஒல்லி ஆயிரும், சப்பை ஆயிரும். அதே மாதிரி தான் நுரையீரலும், ஆட்டோட ஆட்டை வெட்டும்போது அந்த நுரையீரலை வாங்கி நீங்கள் அப்படி ஒரு அமுக்கு அமுக்கி இது பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சப்பிடும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளியில் வந்துடும், அப்படியே சப்பிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் காற்றெல்லாம் அடைச்சி அதை பஃப்னு பெருசாக்கி தொங்க விட்ருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த கடற்பஞ்சினுடைய அமைப்பும் நுரையீரலுடைய அமைப்பும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இந்த ஸ்பாஞ்சியா டோஸ்டா அப்படிங்கிறது மூச்சு மண்டலத்தில் சிறப்பாக செயல்படுகிறது. மூச்சு மண்டலத்தில் சிறப்பாக செயல்படுகிற ஒரு மருந்து. மூச்சு மண்டல பிரச்சனை மாத்திரம் இல்லைங்க, மூச்சு மண்டல பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய இருதயம் சம்மந்தமான பிரச்சனையிலையும் இந்த ஸ்பாஞ்சியா டோஸ்டா நல்லா வேலை செய்யும். ரெண்டு பக்கம் வேலை செய்யும், நுரையீரலையும் வேலை செய்யும், அடுத்தது
நுரையீரல் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அடுத்தது இதயம் தான் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அந்த இதயத்தையும் இது சரி பண்ணும். என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி, சிறிது வேலை செய்த உடனேயே மூச்சு வாங்குதல். இது ஒரு முக்கியமான அறிகுறி. ஒரு நபர் இருக்கிறாரு, கொஞ்சம் வேலை செஞ்சோடனே மூச்சு வாங்குதுங்க, உடல் சோர்வு ஏற்பட்டுருது. அடுத்தது இதயம் அல்லது முகத்துக்கு போக முகத்துக்கு போகிற ரத்தம் வந்து ஏதோ ஜிவ்வுன்னு போகிற மாதிரி இருக்குது, ஜிவ்வுன்னு பரவுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கே தெரியுது. இதெல்லாம் அவர் சொல்லுவார். சிறிது வேலை செய்த உடனேயே அவருக்கு மூச்சு வாங்கும். இவருடைய மனம், இந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நபருடைய மனம் எப்படி இருக்கும்னா, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கிறோமே, நாளைக்கு எப்படி இருக்க போதோ, அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது எப்போமாவது ஒரு அதிகமாக உணர்ச்சி வசப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு, அல்லது எதிர்காலத்தை குறித்த கவலைப்படுறாரு, ஏதாவது ஒரு மனக்கிளர்ச்சி ஆகுதுன்னா, எந்த ஒரு மனக்கிளர்ச்சி ஏற்பட்டாலும் அவருக்கு ஒரு இருமலை உண்டு பண்ணும். அப்போ பாருங்களேன், மனம் நுரையீரல் இதயத்தோடு சம்பந்தமான ஒரு காரியமாக இந்த நபருக்கு இருக்கிறது. நுரையீரலையும் இருதயத்தையும் சார்ந்து இவருடைய மனம் இருக்கும், அல்லது இவருடைய மனதை சார்ந்து நுரையீரலும் மனமும் இருக்கும். இவருடைய நுரையீரலும் இருதயமும் இவருடைய மனத்தை சார்ந்திருக்கும், அல்லது இவருடைய மனம் நுரையீரலையும் இருதயத்தையும் சார்ந்திருக்கும். தலையை பார்த்திங்கன்னா, தலையில் ஒரு வெடிக்கிறது போகிற ஒரு தலைவலி இருக்கும், முக்கியமாக நெத்தியில் ரத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக உடனடியாக விரைந்து செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். கண்ணில் எடுத்துக்கிட்டேன்னா, கண்ணிலேருந்து தண்ணி வடியும், பசை போன்ற சளித்தன்மை அதில் வெளிவரும். தண்ணீர் வடியும், அதில் சளித்தன்மை வெளியில் வருதுன்னா அந்த அளவிற்கு உடம்பில் சளித்தன்மை அதிகமாகிருச்சு. மூக்கில் பார்த்திங்கன்னா, மூக்கிலேருந்து தண்ணி வடியும், திடீர்னு பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். மாறி மாறி இது வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாறி மாறி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீண்ட காலமாக இது இருக்கும், இதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அடுத்ததாக என்ன பண்ணும், மூக்கினுடைய பின்பகுதியில் இந்த சளி தொற்று ஏற்படும். அதாவது கவனிக்காமல் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது அதுக்கப்புறம் தொண்டை, சைனஸ் போன்ற பகுதிகளில் எல்லாம் சின்ன சின்ன அந்த காற்று உட்பொழக்கூடிய பகுதிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாம் அந்த சளி போய் உட்கார ஆரம்பிச்சிடும். அடுத்து வாயை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நபருடைய வாயை பார்த்தோம்னா நாக்கு வந்து காய்ந்து இருக்கும், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும், பார்த்தாலே நல்லா தெரியும், வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது அந்த நாக்கில் வந்து சின்ன சின்ன கட்டி இருக்கும், தண்ணீர் நிறைந்த கட்டிகள் சின்ன சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து வாய் சம்பந்தமான ஒரு பார்வை. அடுத்தது தொண்டை எடுத்துக்கோமே, இந்த நபருடைய தொண்டை எப்படி இருக்குன்னா, தைராய்டு சுரப்பி வீக்கம் காணப்படும், தைராய்டு சுரப்பினுடைய வீக்கம் காணப்படும். தொண்டை பகுதியில் வந்து ஒரு உலர்வு தன்மை இருக்கும், காஞ்சி போயிருக்கும். அடுத்தது கரகரப்பு இருக்கும், அது அந்த கரகரப்பு எரிச்சல் ஊசியால் குத்துறது போல் ஒரு புண்ணு, தொண்டையில் வந்து ஒரு புண்ணு ஊசியால் குத்துறது மாதிரி. இனிப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த அறிகுறிகள்லாம் அதிகமாகும். சிரிக்கிறதுனால சில பேருக்கு இருமல் வரும். இந்த ரெண்டு அறிகுறியும் நல்லா கவனிச்சுக்கணும். தொண்டையில் வந்து ஒருத்தர் சிரித்தா அவருக்கு இருமல் வருது, இனிப்பு சாப்பிட்டா இந்த பிரச்சனை வந்து அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஊசியால் குத்துறது போன்ற உணர்வு, தொண்டை புண்ணு, எரிச்சல் இதெல்லாம் அதிகமாகுதுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாஞ்சியாட்டோஸ்டானுடைய துணை இவருக்கு தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவார்னா, தொண்டையை செருமி அப்படி ஒரு மாதிரி கணச்சி அதை சரி பண்ணுவார். அப்படி இயல்பாகவே இருக்க மாட்டார், தொண்டையை அடிக்கடி என்ன பண்ணுவார், செருமி சரி பண்ணுவார். வயிறு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக தாகம் இருக்கும், அதிகமாக பசி ஏற்படும், விக்கல் ஏற்படும். அதாவது நெஞ்சு பகுதியில் பனியன்லாம் சில பேர் போடுவாங்களே, அது கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா அவருக்கு ஒத்துக்காது. டைட்டாக இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணுவார்னா, லூஸ் பண்ண வேணும், லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லூஸ் பண்ணுவார், அல்லது லூஸான பனியனாக போடுவார். அந்த நெஞ்சு பகுதியில் அமுக்கிறது ஏதாவது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கையிலே கொஞ்சம் தூக்கி கட்டினா கூட அவருக்கு ஒத்துக்காது. அடுத்தது வந்து ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண் உறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். விதை கொட்டைகளில் நோய் தொற்று, அதாவது விந்தணுவை சேமித்து வைக்கக்கூடிய பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நோய் தொற்று காணப்படும். எபிடிடைமிட்டிஸ், ஆர்ச்சிட்டிஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஏற்படும். விதை கொட்டை வந்து சூடாக இருக்கும், இலகி ரொம்ப சாஃப்டாக காணப்படும், அதில் வலியும் இருக்கும். அதாவது ஆர்கிட்டிஸ் அல்லது ஆர்ச்சிட்டிஸ் அப்படிங்கிற அந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எஸ்டிடி, அந்த நோய் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். விந்தணுவை சேமித்து வைக்கக்கூடிய பகுதியில் நோய் தொற்று இருக்கும், அதை தான் எபிடிடைமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எபிடிடைமிட்டிஸ். இப்போ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை இருக்கும். பெண்களாக இருந்தால் மென்சஸ் சமயத்தில் பார்த்திங்கன்னா பீரியடு வராது, மென்சஸ் வரும் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு தேதியை கணக்கு பண்ணி, ஆனால் மென்சஸ் வராது, அமினோரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆஸ்துமா, மூச்சு இழைப்பு அவர்களுக்கு காணப்படும். அடுத்தது
ஏதாவது ஒரு சொல், ஒரு மந்திர சொல்லு மாதிரி ஒரு சொல்லை சொல்லிட்டு தான் இவங்க எந்திரிப்பாங்க. படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் பொழுது ஏதாவது ஒரு அவங்களுடைய மதம் சம்பந்தமாக அல்லது ஏதாவது ஒரு இதை அவங்க வந்து திரும்பி திரும்பி சொல்கிற அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் அவங்க எந்திரிப்பாங்க, ஏதாவது ஒரு சொல்ல சொல்லிட்டு. அடுத்தது மென்சஸுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இடுப்பு ரொம்ப வலிக்கும், அந்த இடுப்பு பகுதியில் ரொம்ப வலி இருக்கும், பசி எடுக்கும், இதயம் படபடப்பாக இருக்கும், இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில். காய்ச்சல் பார்த்திங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கும், முகம் செவந்து இருக்கும், வேர்வையும் இருக்கும், வியர்வை இருக்கும், முகம் அதெல்லாம் செவந்து இருக்கும். தூக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தூங்கிட்டு இருப்பார், ஆனால் எழுந்திருக்கும் போது ஒரு பயத்தோடு தான் எழுந்திருப்பார். தூங்கிட்டு இருப்பார், திடீர்னு காற்று பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பார். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகலாம். அந்த பிரச்சனை ஏன் அதிகமாகுதுன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டதுனாலையோ இல்லை மன உணர்வு அடிப்படையில் இதனால எல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகலாம். அதாவது தூக்கம் அதிகமாக இருக்கும் மன உணர்வு அந்த அடிப்படையில், ஒரு மனச்சோர்வின் அடிப்படையில் அவர் தூங்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பார். தோல் அந்த தோலை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீக்கம் இருக்கும் தோலில், வந்து ஒரு வீக்கம் இருக்கும். தைராய்டு அந்த தைராய்டு பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கழுத்து பகுதியிலெல்லாம் நோய் தொற்று இருக்கும், காய்ட்டர் இருக்கும், கழுத்து வீங்கி போயிருக்கும், உடம்பில் அரிப்புகள் இருக்கும், இச்சிங் இருக்கும், தோல் முழுவதுமே உடம்பு முழுவதுமே சின்ன சின்ன செந்நிற கொப்புளங்கள் இருக்கும். அடுத்து எக்ஸாப்தால்மிக் அப்படிங்கிற மிகை தைராய்டு, அதாவது இயல்புக்கு மீறி கண் விழி பிதுங்கி இருக்கும், அதை தான் எக்ஸாப்தால்மிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கழுத்தில் பக்கவாட்டில் பின்புறத்தில் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், கழுத்தை வந்து இழுத்து பிடிக்கும், இழுத்து பிடிக்கிற வலி கழுத்தில் இருக்கும், அழுத்தி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அழுத்த அந்த அழுத்தம் இருக்கிறதுனால கழுத்தை இழுத்து பிடிக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா தலையை அப்பப்போ அசைச்சு அதை சரி பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கின் சம்மந்தமானது, தோல் சம்மந்தமான அறிகுறிகள் இப்போ இருக்கும். எப்போ பிரச்சனை அதிகமாகும்னா எழுந்திருச்சா பிரச்சனை அதிகமாகும், காற்றில் நின்னால் பிரச்சனை அதிகமாகும், நடுராத்திரிக்கு முன்னால் அதிகமாகும். அடுத்தது எப்போ குறைவாக இருக்கும்னா படுத்தா, ஹரிசாண்டல் பொசிஷனில் படுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தலையை கொஞ்சம் கீழே சாய்ச்சி படுத்தா நல்லாயிருக்கும், ஹரிசாண்டலில் படுக்கணும், தலையை கொஞ்சம் கீழே சாய்ச்சி படுத்தா நல்லாயிருக்கும், அந்த நேரத்தில் கொஞ்சம் எனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க. முக்கியமாக மூச்சு மண்டலத்துலேயும் இதயத்துலேயும் தான் இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது மூச்சு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா சுவாச குழாய்களில் மிகவும் காய்ந்து போன்ற ஒரு உணர்வு ஏற்படும், ரொம்ப காஞ்சி கரகரப்பாக இருக்கிற மாதிரி பேசும்போது சாஃப்டாக லோயர் பிச்சில் தான் பேசுவார், மூச்சு விடுறது கூட லோயர் பிச்சில் தான் அவர் மூச்சு விடுவார். குரல் வலை வந்து காய்ந்து போயிருக்கும், எரிச்சலாக இருக்கும், குரல் வலை பாதை சுருங்கி போயிருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த மூச்சு காற்று போகும்போது ஒரு மாதிரி வீசிங் அந்த சவுண்டு வரும். அடுத்து இருமல், ஒரு ட்ரை காஃப், வரட்டு இருமல் குறைக்கிறது மாதிரி தான் இருமல் வருவோம். அடுத்தது சுவாசத்தை எடுத்திங்கன்னா சின்ன சின்ன சுவாசமாக தான் விடுவார், ரொம்ப ஆழமான சுவாசம் விட்டால் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும், குரல் வலை ஏதோ அடைச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு இருக்கும். நுரையீரலில் சளி தொற்று இருக்கும், இளைப்பு அதாவது மூச்சு வாங்குறதோடு சேர்த்து ஆஸ்துமா இருமல், குளிர்ச்சியான காற்றில் வந்து கொஞ்ச நேரம் இருந்தால் கூட பாதிப்பு அதிகமாகும், சளி அதிகமாக வெளியேறும். அடுத்தது மூச்சு திணறல் அதிகமாகும், நெஞ்சு பகுதியெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால இந்த சளி இருக்கிறதுனால நெஞ்சு பகுதியெல்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டா ஏதாவது குடித்தா, அதாவது கொஞ்சம் சூடாக சாப்பாடு சாப்பிட்டாலோ கொஞ்சம் சூடாக தண்ணி ஏதாவது குடித்தா கொஞ்சம் நோய் குறையும். மற்றபடி எப்போவுமே இந்த சளி பிரச்சனை இதோட சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் இந்த மூச்சு மண்டலத்தில் இருக்கும். இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா துடிப்பு அதிகமாக இருக்கும், இதய துடிப்பு அதிகமாக இருக்கும், அதாவது இதயத்துக்கு ரத்தம் போதுமான அளவு வராததுனால ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி, அதாவது ஆஞ்சினா பெக்டோரிசஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, ஆஞ்சினா பெக்டோரிஸ், அந்த பிரச்சனை இருக்கும். அடுத்தது ஹைப்பர்ட்ராஃபி, அதாவது இதயத்தினுடைய அளவு வலது பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹைப்பர்ட்ராஃபி இதயமானது இதயத்தினுடைய வலது பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்தது ஆஸ்துமா அறிகுறியும் இருக்கும். அடுத்தது வால்வுலர் இன்சஃபிஷியன்சி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இதயத்தினுடைய வால்வுகள் இருக்குது பார்த்திங்களா, அது பழுதாகி ரத்தத்தை வந்து முன்னோக்கி அனுப்பாமல் பின்னோக்கி அனுப்பிடும், வால்வுலர் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள் அப்போ இதயத்திலையும் நுரையீரலிலும் இவ்வளவு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும். நடுராத்திரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வலியோட சுவாசம் பற்றாக்குறையோட இறந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு எந்திரிப்பாங்க நடுராத்திரிக்கு அப்புறம். மூளைக்கு ரத்தம் போவது வந்து நின்றும், அதிகமான இந்த பிரச்சனையெல்லாம் அதிகமாகச்சுன்னா மூளைக்கு ரத்தம் போகிறது நின்றும், பிபி குறையும், இதய துடிப்பு குறையும், வியர்வை அதிகமாகும், அதுக்கப்புறம் பயம் அதிகமாகி ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுன்னு சொல்லுவாங்க, செய் அல்லது செத்துமடி, அந்த நிலைமைக்கு நம்முடைய அந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்முடைய அந்த உணர்வுகளை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இதனால் ஏற்படக்கூடிய பயத்தினால மேலும் வியர்வை வந்து அதிகமாகும், பயம் அதிகமாகும், இது அப்படியே ரொட்டேஷனாக வந்தோம், ஹரிசாண்டல் பொசிஷனில் படுத்தால் எனக்கு நல்லா இருக்குதுங்க அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவார்.
இப்போ இவ்வளவு அறிகுறிகளும் அந்த நபர்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா கொரோனா அறிகுறிகளோடு எல்லாமே ஒத்து போகிறத உங்களுக்கு நாளுக்கு நல்லா உணர முடியும். ஹோமியோபதி மருந்து கொரோனாவை கொல்லுமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியே. கொல்லும் ஹோமியோ மருந்துன்னு தலைப்பு வர வச்சுட்டோம். உண்மையிலேயே இந்த மருந்தானது கொரோனாவை கொல்லுமா அப்படிங்கிறத எல்லா மருத்துவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு மருத்துவமாக இதில் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆங்கில மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவ அந்த ஆலோசனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொரோனாவோட ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு வெண்டிலேட்டர் அவசியம், ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் இருக்கிறாரு. அப்போ இந்த ஆங்கில மருத்துவமானது நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது, அவருக்கு உடனடியாக இந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு சிகிச்சை தேவைப்படுகிறது. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், ஹோமியோபதி மருத்துவர் அவரையும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டு மருத்துவமாக இந்த மருந்துகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஆரம்ப கட்டத்திலேயே ஒருத்தவங்க இருக்கிறாங்க இது மாதிரி பிரச்சனையோட அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆரம்ப கட்ட நோயாளிகளுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்பாஞ்சியாடோஸ்டாவை மதற்றிஞ்சர் வடிவத்திலேயோ அல்லது மிக குறைந்த அந்த வீரியங்களிலேயோ கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாகவே நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த கொரோனாவிலான மரணம் அடைகிற எல்லாருடைய சிம்டம்ஸும் இந்த சிம்டம்ஸோடு ஒத்து போகும், இந்த அறிகுறிகளோடு ஒத்து போகும். அப்போ ஏன் இந்த மருந்தை வந்து நம்ம பொதுவான ஒரு கொரோனா மருந்தாக நம்ம ஏன் இதை அங்கீகரித்து ஹோமியோபதி மருந்தை எல்லார் மத்தியிலையுமே இதை ஏன் நம்ம பரவலாக கொடுக்கக்கூடாது, பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவம், படித்த பட்டம் பெற்ற மருத்துவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் ஹோமியோபதி மருத்துவர்கள், அவர்களை வைத்துக்கொண்டு எல்லா மருத்துவமனைகளுமே இந்த ஸ்பாஞ்சியாடோஸ்டாவை எல்லா மருத்துவமனைகளிலுமே ஒரு பரிச்சார்த்தமாக செய்து பார்த்து எல்லா நோயாளிகளுக்கும் கொடுத்து பார்த்து ஒரு விரிவான ஒரு ஆராய்ச்சி செய்தோம் என்றால் கண்டிப்பாகவே இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாம் வைக்க முடியும். எந்த மருத்துவத்தையும் நம்ம வந்து தப்பாக பேசலை, ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு கொரோனாவை நிப்பாட்டணும், கொரோனாவை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திலேருந்து நீக்கணும் அப்படின்றா ஒரு நம்பிக்கை தேவை. ஒரு மருந்து நமக்கு இருக்குது, நமக்குன்னு ஒரு மருந்து இருக்குதுன்னு நோயாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அதற்காகத்தான் இந்த ஸ்பாஞ்சியாடோஸ்டாவை இந்த பதிவில் நாங்கள் செஞ்சுருக்குறோம், பதிவில் நாங்கள் போட்டிருக்கிறோம், பதிவு செய்திருக்கிறோம். அதனால் இதை கேட்டு உடனே வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டுருக்காங்க, ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் வந்து இதை போய் கேட்டு வாங்கி உடனே சாப்பிடாதீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதாவது டாக்டர்ஸ் படித்த பிஹெச்எம்எஸ் படித்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆர்ஹெச்எம்பி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் சொல்லிட்டு போயிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். ஆரம்ப கட்டம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, இந்த மருந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அடுத்தது கொஞ்சம் முத்திருச்சு, கொஞ்சம் அதிகமானால் கூட மருத்துவர்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம், ஆங்கில மருத்துவர்கள்ட்ட நீங்கள் எந்த டாக்டர்ஸ்கிட்ட போகிறீங்களோ இங்கிலீஷ் மருத்துவம் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த விவரத்தை சொல்லலாம். இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் வந்து ஹோமியோபதி மருந்தையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, சும்மா இல்லை, ரொம்ப அருமையான ஒரு ஒத்துழைப்பு இருக்குது. அதனால் இந்த கூட்டு மருத்துவம் மாதிரி உண்மையிலே நூற்றுக்கு நூறு இந்த கொரோனாவை விரட்டணும் அப்படின்னா இந்த ஆங்கில மருந்தோடு சேர்ந்து இந்த ஹோமியோபதி மருந்தையும் எப்படி சாப்பிடணும்னு ஒரு விரிவான ஒரு ஆராய்ச்சி செய்து அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் இதற்கு அவசியப்படுகிறது. செஞ்சோம்னா அந்த ஸ்பாஞ்சியாடோஸ்டா மிக அருமையாக இந்த நுரையீரல் தொற்று, அதற்கடுத்தது நுரையீரல் தொற்றினால் ஏற்படக்கூடிய இதய சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்தது மனதில் ஏற்படக்கூடிய பயம், செத்து விடுவோங்கிற ஒரு பயம், இதெல்லாம் கொரோனா நோயாளிகளுக்கு இருக்குது. இதனால தான் நிறைய மரணம் ஏற்பட்டுச்சு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம அதை வந்து அந்த நோயை முழுவதும் ஒரு நோயாளியினுடைய உடலிருந்து நம்ம விரட்டிடலாம். இதற்காக கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்து ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி கடியாப்பட்டி ஆரோக்கிய ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடுங்கள், கேள்விகள் இருந்தால் அதையும் பதிவிடுங்க, ஒவ்வொரு கேள்வியை நாங்கள் பதில் சொல்லிட்டு வரோம். அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அதாவது ஹோமியோபதி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த ஹோமியோபதி டாக்டர்ஸ்களை போய் பாருங்கள். உங்களுக்கு ஹோமியோபதி மருத்துவம் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஹோமியோபதி மருத்துவர்கள் அல்லது திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அடுத்ததாக எல்லா அரசு மருத்துவமனையிலுமே ஹோமியோபதி இலவச மருந்துகள் இருக்குது கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி பொறுமையாக இந்த மருத்துவத்தை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழும்படி நம்ம எல்லாருமே பிரயாசப்படுவோம். இந்த கொரோனாங்கிற வார்த்தை கடந்த நாட்கள்லாம் ரொம்ப பயமுறுத்தலாக இருந்தது, இப்போ அதனுடைய வேகம் கொஞ்சம் தணிஞ்சிருக்குது, ஆனாலும் பரவிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நம்ம இருப்போம். கூடவே இந்த ஸ்பாஞ்சியாடோஸ்டாங்கிற இந்த ஹோமியோபதி மருந்தை நம்ம மனசில் வச்சுக்குவோம். ஹோமியோபதி மருத்துவர்களை பார்த்து சரியான ஆலோசனைகளை பெற்று
சரியானபடி இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நீங்கள் அனைவருமே ஆரோக்கியமாக வாழும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.